சேங்கம் அருகே புதூர் மாரியம்மன் கோவில் வளாகத்தில் ₹2 கோடி மதிப்பில் திருமண மண்டபம் கட்டும் இடத்தில் இரு அமைச்சர்கள் ஆய்வு. திருவண்ணாமலை மாவட்டம் சேங்கம் அடுத்த புதுப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற புதூர் சேங்கம் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. அதன் வளாகத்தில் சுமார் 2 கோடி மதிப்பில் திருமண மண்டபம் கட்ட உள்ள இடத்தில் தமிழக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். நிகழ்ச்சியின் முன்னதாக காஞ்சி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்பிரமணியன் திருக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் பி கே சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளித்தனர். சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பாலசுப்பிரமணியர் கோவில் அறங்காவலர் குழு மற்றும் நிர்வாகத்தினர் அமைச்சரிடம் அடிப்படை வசதிகள் செய்து தர கோரிக்கை விடுத்தனர். உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, மாவட்ட ஆட்சியர் முருகேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன், சேங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மூப்பே கிரி, மாநில மருத்துவர் அணி துணைத் தலைவர் டாக்டர் கம்பன், முன்னாள் நகரமன்ற தலைவர் ஸ்ரீதரன், கார்த்திக் வேல்மாறன் புதுப்பாளையம் ஒன்றிய குழு தலைவர், சி சுந்தரபாண்டியன் ஒன்றிய கவுன்சிலர்கள் முனியப்பன் பாரதிதாசன், சாந்தமூதி தீர்த்தமலை மாவட்ட கவுன்சிலர் மனோகரன், காஞ்சி ஊராட்சி மன்ற தலைவர் சரஸ்வதி, கோபால் காரப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் எல் ஜெயந்தி, லட்சுமணன் என்கின்ற சீனு, புதூர் ஊராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், துணைத் தலைவர் சேகர் மற்றும் திமுக மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர்.